தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். இன்று 7ஆம் திகதி 10ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. மினுவாங்கொட பகுதியைச் சேர்ந்த சுமார் 8000 பேர் தனிமைப்படுத்தலில். மினுவாங்கொட பகுதியினைச் சேர்ந்த சுமார் 8000 பேர் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் அனுப்பப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சுவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இவர்கள் 80 தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும், இதுநேரம் வைரஸ் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டவர்களுடன் தொடர்புகளை பேணியவர்களை கண்டறிய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி சுவேந்திர சில்வா அறிவித்துள்ளார். தொற்றுக்கு உள்ளானோருடன் தொடர்புகளை பேணியவர்களையும் தனிமைப்படுத்துவதன் மூலம் சமூகத்தில் மேலும் வைரஸ் தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த முடியும் என்பதாக இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இதனேரம் மினுவாங்கொடை வைரஸ் அண்மித்த பகுதிகளில் சுமார் 4000 பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இவர்கள் தொடர்பாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. திவிலுப்பெட்டிய பெண்ணுக்கு முன்னரே வைரஸ் தொற்று அங்கு பரவிவிட்டது. ஃப்ரெட்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த திவிலுப்பெட்டியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு அக்டோபர் 3ஆம் தேதி வைரஸ் இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து பல இடங்களில் ஊரடங்கு மற்றும் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு வைரஸ் பரிசோதனைகள் நடத்தப்பட்டு 800க்கும் அதிகமான தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். எனினும் திவிலுப்பெட்டிய பெண்ணுக்கு முன்பாக அங்கு வைரஸ் பாதிப்பு இருந்திருப்பதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு அண்ணளவாக செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு முன்பிருந்து குறித்த ஆடை தொழிற்சாலையில் வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் இருந்துள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் பிரதான மருத்துவர் சுதந்த சமரவீர விளக்கமளித்துள்ளார். கட்டுநாயக்கா விமான நிலைய ஊழியர்கள் ஒருவருக்கு வைரஸ் தொற்று. கட்டுநாயக்கா விமான நிலைய சுத்திகரிப்பு பணியில் ஈடுபட்டு வந்த பெண் ஊழியர் ஒருவருக்கு வைரஸ் தொற்றுக்கு இருப்பது உறுதியாகியிருக்கின்றது. சிலாபத்தைச் சேர்ந்த 50 வயதான பெண் ஒருவரே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் வைரஸ் பரிசோதனைகள் நடத்தப்பட்டு வைரஸ் தொற்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் IDH மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற அதேவேளை சீதுவ போலீஸ் பிரதேசத்தில் ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் பேச்சாளர் மாற்றம், மீண்டும் அயித்ரோகணம். ரியாத் பதூதின் கைது, தீவிரவாத தொடர்பு மற்றும் விடுதலை தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்த போலீஸ் பேச்சாளர் யாலிய செனரத்ன அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். மீண்டும் DIG அயித்ரோகண அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். யாலிய செனரத்னவின் கூற்றுக்கள் மற்றும் அறிவிப்புகள் தொடர்பில் அரசியல் மட்டத்தில் பல்வேறு விமர்சனம் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராகம வைரஸ் தொற்றாளர் தப்பியோட்டம். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வைரஸ் தொற்றுக்கு உள்ளானமை கண்டறியப்பட்ட நிலையில் நபர் ஒருவர் தப்பியோடிய சம்பவம் ராக வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. பேலியகுடியைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு தப்பியோடியுள்ளதாகவும், வைரஸ் பரிசோதனையூடாக குறித்த நபருக்கு வைரஸ் தொற்றிருப்பது கண்டறியப்பட்டதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் குறித்த நபரை தேடும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ள அதேவேளை பல இடங்களில் வைரஸ் பரிசோதனை சிகிச்சை மற்றும் தனிமைப்படுத்தல் மக்கள் நிராகரிக்கின்ற நிலையில் போலீஸ் ஊரடங்கு அமுலுக்கு வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 17 புதிய இடங்களுக்கு ஊரடங்கு, இலங்கை இராணுவ தளபதி விளக்கம். திவிலுப்பெட்டிய மினாங்கொட பிரதேசங்களைச் சேர்ந்த மேலும் பல இடங்கள் மறு அறிவித்தல் வரும் வரை போலீஸ் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான இடங்களுக்கு இவ்வாறு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதன் காரணம் தனிமைப்படுத்தல் மற்றும் சிகிச்சைகளுக்கு அந்திக நபர்கள் மறுத்து வருவதே என்று விளக்கமளித்துள்ள இராணுவ தளபதி, திவிலுப்பெட்டிய பெண்ணோடு பணிபுரிந்த பெரும்பாலான வைரஸ் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு 800க்கும் அதிகமானோர் வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியமை கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் பலர் தனிமைப்படுத்தலுக்கு செல்ல மறுத்து வருவதுடன் சிகிச்சை பெறவும் மறுப்பதனால் இவ்வாறு கால வரையறையற்ற ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. யாலகல, கந்தான, கம்பக, கனைமுல்ல, கிரிந்தவல, மீடிகம, நெட்டகம்புவ, தெம்புவ, பூகோட, வியாங்கொட, வெலவெரிய, பல்லேவல உட்பட பிரதேசங்களுக்கு இவ்வாறு போலீஸ் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்சி பொறுப்பிலிருந்து விலகி கொண்ட அர்ஜுன் ரணதுங்க. ஐக்கிய தேசிய கட்சியின் கம்பக மாவட்ட தலைவர் பதவியில் தான் விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ளார் அர்ஜுன் ரணதுங்க. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ சர்ச்சை தொடர்பான இழுபறிக்கு உள்ளாகியுள்ள நிலையில் சமகே எனபல வகையுடன் இணைவதே அறிவுபூர்வமானது என்று சஜித் அணி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. ஏசூரிய, மங்கள ஆகியோர் ஆர்வம் காட்டியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பதவியை விட்டு கொடுப்பதில் ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்தும் தயக்கம் காட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
விமலின் செயல் அநாகரிகமானது பெருமூளச் செயலாளர் விசனம். உத்தேச 20வது திருத்தச் சட்டம் தொடர்பில் பிரதமரும் பிமல் வீரபன்ச எழுதிய கடிதத்தினை உள்ளக ரீதியாக பேசி முடிவெடுக்காது ஊடகங்களில் வெளியிட்டது அநாகரிகமான செயல் என்று விசனம் வெளியிட்டுள்ளார். பெருமூளச் செயலாளர் சகார காரியவசம் குறித்த விவகாரத்தை பெரிதாக்குவது அதனை கட்சிக்குள் தொடர்பு கொண்டு தீர்த்து கொண்டிருக்க வேண்டுமென்றும் அந்த கடிதத்தினை அவர் பகிரங்கப்படுத்தியிருக்க கூடாது என்று காரியவசம் தெரிவிக்கொண்டார். இந்த ராஜபக்சவுடன் ஒட்டு உறவாடுவதன் ஊடாக விமல் வீரபன்சவின் கட்சி அண்மை தேர்தலில் நல்ல அடைவை கண்டு கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கில் 6682 வீடுகளை கொண்ட வீட்டு திட்டம் பிரதமர் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். வடக்கில் மன்னார் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு பிரதேசங்களுக்கான 6682 வீடுகளை கொண்ட வீட்டு திட்டம் அடுத்த ஆண்டு பூர்த்தியாகும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார். இதேவேளை இந்த வேலை திட்டத்தை அரசாங்கம் முழுமைப்படுத்தி வழங்கும் என்றும் வாக்குறுதி அளித்துள்ளார். கடந்த ஆட்சி காலத்தில் வடக்குக்கு இந்த வீட்டு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எனினும் சில காலதாமதம் ஏற்பட காரணம் என்னவெனில், 2018 வீடுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 2019 2019 ஒதுக்கப்பட்ட நிதி 2020 என்ற அடிப்படையில் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த ஆண்டுக்கென்ற முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டம் 2021 முழுமையாக பூர்த்தியாகும் என்று எமது அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுக்கும் என்றும் பிரதமர் இதன்போது வலியுறுத்தியிருக்கின்றார். நாடளாவிய ரீதியில் ஊரடங்கை அமுல்படுத்தி எந்த பயனுமில்லை சுகாதார அமைச்சு. இலங்கை வைரஸ் தொற்றை விரைவில் கட்டுப்படுத்தி மீண்டும் ஒட்டுமொத்த உலகுக்கும் முன் மாதிரியான நாடாக இலங்கையை மாற்றுவோம் என்று சுகாதார அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியராச்சி அறிவித்துள்ளார். தொற்றாளர் அடையாளம் காணப்படாவிட்டால் அந்த பிரதேசங்களுக்கு ஊரடங்கு பிறப்பிப்பது எந்த ஒரு பயனும் கிடையாது என்றும் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் இந்த விடயத்தில் அரசியல் நோக்கத்துக்காக செயற்படவில்லை, மாறாக சுகாதார ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டே வைரஸ் விவகாரத்தை நாம் கையாண்டு வருகின்றோம். 6800 வைரஸ் பரிசோதனைகள் மேற்கொண்டுள்ளோம். குறித்த ஆடை தொழிற்சாலையின் ஊழியர்கள் மட்டுமன்றி அவர்களுடன் நெருங்கிய அனைவருக்கும் பரிசோதனைகள் செய்துள்ளோம். சமூகத்தில் வைரஸ் பரிசோதனைகள் செய்துள்ளோம். அடையாளம் காணப்பட்ட அனைவரும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள். அவர்களை ஆம்புலன்ஸ் ஊடாக மிகவும் பாதுகாப்பாக தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். கடந்த காலங்களில் வைரஸை கட்டுப்படுத்துவதில் எமது நாடு ஒட்டுமொத்த உலகுக்கு முன் உதாரணமாக இருந்தது. இதுபோன்று எதிர்காலத்தில் நாம் செயற்படுவோம் என்பதை எதிர்க்கட்சி உட்பட அனைத்து தரப்புக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாட்டின் ஏனைய பிரதேசங்கள் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படாவிட்டால் அந்த பிரதேசங்களுக்கு ஊரடங்கு பிறப்பித்து எந்த ஒரு பயனும் கிடையாது. தற்போது பரவி வரும் வைரஸ் தொற்று தொடர்பாக ஆராய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த விடயத்தில் நாம் எந்த ஒரு தகவலையும் மறைக்கவில்லை என்பதையும் இந்த வேளையில் கூறிக்கொள்கின்றோம் என்றும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முன்னர் அறிவிக்கப்பட்ட திகதிகளில் பரீட்சைகள் இடம்பெறும் கல்வியமைச்சு முக்கிய அறிவிப்பு. முன்னர் அறிவிக்கப்பட்ட திகதிகளில் கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சை மற்றும் 5வது ஆண்டு புலமை பரீட்சைகள் நடாத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக கல்வியமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அறிவித்துள்ளார். தற்பொழுது இடம்பெற்று வரும் விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களின் மன ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொண்டு தனிமைப்படுத்தப்பட்ட மாணவர்களும் பரீட்சை எழுதுவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று கல்வியமைச்சர் அறிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரீட்சல் மற்றும் அக்டோபர் 11வது ஞாயிற்றுக்கிழமையும் அதே நேரத்தில் காபோத உயர்தர பரீட்சை அக்டோபர் 12வது திங்கட்கிழமை முதல் நவம்பர் 6வது வரை நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னர் அறிவிக்கப்பட்ட திகதிகளில் பரீட்சைகள் இடம்பெறும் கல்வியமைச்சு முக்கிய அறிவிப்பு. எனினும் குறித்த 2 நாட்களில் பரீட்சையை நடாத்துவது தொடர்பான இறுதி தீர்மானம் இன்று மேற்கொள்ளப்பட்டு பிற்பகல் 2 மணிக்கு அறிவிக்கப்படும் என்றும் கல்வியமைச்சின் விசேட சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவனிப்பாரற்று இருந்த பட்டதாரி பயிலுநர்களுக்கு நிரந்தர நியமனம் சாணக்கியன் அதிரடி நடவடிக்கை. பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு வழங்கலின் போது மாறி வந்த அரசாங்கங்களினால் பட்டதாரி பயிலுநர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டது. அந்த வகையில் 2018 வழங்கப்பட்ட பட்டதாரி பயிலுநர்களுக்கு நியமனங்கள் நாடளாவிய ரீதியில் நிரந்தர நியமனமாக மாற்றி கொடுக்கப்பட்ட நிலையில் மட்டக்களப்பில் பல பட்டதாரிகளுக்கு அந்த நிரந்தர நியமனம் வழங்கப்படாமல் கவனிப்பாரற்றி இருந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்புகள் தரவில்லை ராஜாங்க அமைச்சர் வியாழனேந்திரன்.
யாழ்ப்பாணத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பாராளுமன்ற குழுக்களின் பிரதித் தலைவர் அங்கஜன் ராமநாதனுக்கும் எனக்கும் உரையாற்றுவதற்கு நிகழ்ச்சிகள் இடப்பட்டிருந்தது. ஆனால் எங்களுக்கு அங்கு உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்று கிராமி அபிவிருத்தி உள்ளூர் விலங்கு வேளாண்மை மற்றும் சிறு பயிற்சிகை ஊடக இராஜாங்க அமைச்சர் வியாழனேந்திரன் தெரிவித்துள்ளார். நன்றி.